ரெண்டு திசை செஞ்சு இப்போ பார்க்க போகிற சமதிரி எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிடுங்க இப்போது நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் இந்த மாதிரி புக்கில் போட்டிருக்க மாதிரியே ரெண்டு டேபிள் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கிவனை எழுதிக்கலாம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஏபிசி இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இடிசி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதோட மீனிங் என்னென்னா ஆங்கிள் ஏபிசி ஸோ ஆங்கிள் ஏபிசின்றப்ப இந்த ஆங்கிள் இதுவும் இடிசி இடிசி இல்லையா ஸோ இடிசின்றப்ப இந்த ஆங்கிள் இதுவும் இதுவும் சேம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆல்சோ இங்கே பாருங்கள் சீன்றப்ப காமன் பாயிண்ட் தானே அப்போ இந்த சைடு என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இந்த பக்கம் இருக்கும் ஸோ இதை எப்படி எழுதுவோன்னா இதை பிசிஏன்னு எழுதலாமா பிசிஏ பிசிஏ

அதாவது ஆப்போசிட் ஆங்கிள் வந்துட்டு இது ரெண்டும் இப்படி ஈஸி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஸோ அடுத்தது என்ன எழுதணுன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம பை ஆங்கிள் ஆங்கிள் தியரம் அதாவது ஏஏ ப்ராப்பர்ட்டினே ப்ராப்பர்ட்டினே வச்சுக்கலாம் அதாவது பை ஏஏ ப்ராப்பர்ட்டி அதாவது ஆங்கிள் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது இல்லையா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதலாம்னா இது இருக்குது இல்லையா ஏபிசி ஏபிசி இட் இஸ் ப்ரொப்போஷ் ட்ரையாங்கிள் ஏபிசி இட் இஸ் ப்ரொப்போஷ்னல் டு ட்ரையாங்கிள் இடிசி இந்த மாதிரி எழுதிக்கலாம் இடிசி அதாவது பை ஆங்கிள் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கனால நம்ம இந்த ABC இந்த triangle இந்த EDC இந்த triangle ரெண்டும் ப்ரொப்போஷனல்னு சொல்லிக்கலாம் ஸோ ப்ரொப்போஷனல்னால் நம்ம எப்படி எழுதுவோம் same side வச்சு எழுதுவோம் இல்லையா இங்கே என்ன முத AB டிவைடட் பை இங்கே கீழே இருக்கிறது இடி ஈக்குவல் டு அடுத்த சைடு BC divided by இங்கே டிசி divided பை டிசி உங்களுக்கு இந்த diagram வச்சு எழுதுறது கஷ்டமாக இருந்ததுனால் இதை வச்சு கூட எழுதிக்கலாம் ஏபிக்கு இடி ஸோ ஏபி divided பை இடி அடுத்தது என்ன பிசிக்கு டிசி அப்போ பிசி divided பை டிசி அடுத்தது என்ன இருக்குது இது மூது ரெண்டும் ஏசி divided பை EC. ஏசி divided பை இசி அதாவது இங்கே இந்த ஏசி டிவைடட் பை இந்த இசி ஒன்னில் டைக்ராம் வச்சு எழுதிக்கோங்க ஆர் இதை வச்சு எழுதிக்கோங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டும் ஏபிஇடி டிவைடில் எழுதிக்கோங்க அடுத்து இந்த பிசிடிசி டிவைடில் எழுதியாச்சு அடுத்த இந்த ஏசி இசி டிவைடில் எழுதியாச்சு அவ்வளோதான் இப்போது என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் சப்ஷூட் பண்ணிடலாம் ஏபியோட வேல்யூ என்ன இங்கே இங்கே கொடுக்கல இல்லையா ஸோ நான் இது சப்ஸ்டியூட் பண்ணாமல் நான் மொதல் இது ரெண்டு இனத்தை மட்டுமே ஈக்குவேட் பண்ணுறேன் நம்ம இதை எடுக்காமல் மூணுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு இடத்தை ஃபஸ்ட் ஈக்குவேட் பண்ணலாம் அதாவது பிசி பை டிசி ஈக்குவல் டு ஏசி பை இசின்னு இப்போ பிசியோட வேல்யூ நமக்கு இங்கே எயிட்டுன்னு கொடுத்துருக்கான் டிவைடட் பை டிசி டிசியோட வேல்யூ நமக்கு இங்கே சிக்ஸ்னு கொடுத்துருக்கான் ஈக்குவல் டு ஏசி ஏசியோட வேல்யூ நமக்கு இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் நான் சிக்ஸ்டீனு குடுத்திருக்காம். divided பை ஈசி ஸோ இதுலேருந்து ஈஸி கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ எயிட் இன்ட்டு ஈசின்னு இருக்கும் ஈக்குவல் டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்னு இருக்கும் இப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ ரிமெண்டர் ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ பண்ண நைன் இல்லையா ஸோ எயிட் ஈசி ஈக்குவல் டு நைன்டி வருது ஈசி ஈக்குவல் டு நைன்டி சிக்ஸ் இந்த எயிட்டை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும் இப்போ டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க 96 சிக்ஸாக எயிட்டால் டிவைட் பண்ணிணா ஒன் எயிட்டி ஒன் ரிமைண்டர் சிக்ஸ் ஏகே இறக்கும் அண்ட் டூ எயிட் ஆர் நமக்கு சிக்ஸ்டீன் ஜீரோ ஸோ நமக்கு டுவெல் வருது இல்லையா அப்போ ஈசியோட வேல்யூ நமக்கு டுவெல்னு வந்திருக்கு டுவெல் இதில் சென்டிமீட்டரா மீட்ரா எதுவுமே கொடுக்கல ஸோ சும்மா நம்ம யூனிட்ஸ்னே போட்டுக்கலாம் இசியோட வேலி கிடச்சிருச்சு இங்கே என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏபி ஈக்குவல் டு இசின்னு தான் ப்ரூவ் பண்ணும் ஸோ அடுத்து ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா அது கண்டுபிடிக்கிறது முன்னாடி கொஷின்ல என்ன ஹிண்ட் கொடுத்துருக்கான் நமக்கு ட்ரையாங்கிள் சிடிஇ இஸ் டுவெல் யூ சாரி டுவெண்ட்டி செவன் யூனிட்ஸுன்னு கொடுத்துருக்கான் இல்லையா டுவெண்ட்டி செவன் யூனிட்ஸ் அதாவது இதோட மீனிங் என்னென்னா நம்ம இந்த மூணு சைடு அதாவது இந்த சி டிஇ இருக்கு இல்லையா ஸோ இந்த மூணு சைடு நமக்கு ப்ளஸ் பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக டுவெண்ட்டி செவன் வேல்யூ வரணுமா ஸோ ப்ளஸ் பண்ணலாம் சிடி ப்ளஸ் அடுத்த சைடு என்ன டிஇ ப்ளஸ் இந்த சைடு இசி ஈக்குவல் டு மொத்தமாக டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு சிடியோட வேல்யூ என்ன நமக்கு சிக்ஸ் ப்ளஸ் டிஇயோட வேல்யூ தெரியாது

இந்த இதில் நம்ம இது ரெண்டத்தையும் ரெண்டையும் இக்குயேட் பண்ணோம் இல்லையா ஸோ இப்போ இல்லையாட் பண்ண போகிற வேல்யூ இது ரெண்டத்தையும் நம்ம தாராளமாக இக்குவேட் பண்ணிக்கலாம் ஸோ ஏபி பை இடி ஈக்குவல் டு பிசி பை டிசி பிசி பை டிசி இப்போ இதை கேட் பண்ணால் என்ன ஒரு ஏபியோட வேல்யூ தெரியாது டிவைடட் பை இடியும் டியும் ஒன் டிஇம் ஒன்று தான் அதோட வேல்யூ என்ன நைன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஈக்குவல் டு பிசியோடய வேல்யூ என்ன பிசி வந்துட்டு எயிட்டின்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க டிவைடட் பை டிசி அண்ட் டிசியோட வேல்யூ நமக்கு இங்கே சிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இப்போ சிக்ஸ் வந்துட்டு இங்கே மல்டிபிள் பண்ணிடலாம் ஸோ என்ன வரும் சிக்ஸ் ஏபி ஈக்குவல் டு இந்த நைனை இந்த பக்கம் மல்டிபிளை பண்ணலாம் ஸோ நைன் எயிட்ஸாக நமக்கு செவன்டி டூ இல்லையா இப்போ அடுத்த இதில் ஏபி ஈக்குவல் டூ 72, டூ இந்த சிக்ஸை இங்கே கீழே டிவைட்ல ஓட போகிறோம் அதை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போது டிவைடில் தான் வரும் ஸோ டிவைட்ல வந்துச்சு இப்போ டிவைட் பண்ண வேணும் செவன்டி டூவாக 6 இல்லை ஒன் சிக்ஸி சிக்ஸ் ஒன் ரிமைண்டர் டூவை இறக்கிறோம் ஸோ டூ சிக்ஸாக டுவெல் ரிமைண்டர் ஜீரோ ஸோ நமக்கு 12 வருது இல்லையா அப்போ ஏபியோட வேல்யூவும் நமக்கு இங்க 12 யூனிட்ஸ் தான் வருது நம்ம கொஷினில் கேட்டதே ப்ரூவ் தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு இசி தான் இங்கே ஏபியோட வேல்யூ நமக்கு units யூனிட்ஸ் இசியோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சுன்னா டுவெல் யூனிட்ஸ் ஸோ என்ன தான் வந்திருக்கு hence AB equal டு இசி தான் வந்திருக்கு it is proved, அவ்வளோதான் இந்த சம்? ப்ரூவ் பண்ண சொன்னது ப்ரூவ் பண்ணியாச்சு தேங்க்யூ அண்ட் டோட் ஃபர் கெட் டு சப்ஸ்க்ரைப் மை சேனல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு இந்த ஏஏ ப்ராப்பர்ட்டி அது யூஸ் பண்ணனால தான் இந்த மாதிரி ப்ரொபர்ஷனாலிட்டியெல்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ லாஸ்ட்டாகவும் ஆன்சர் வந்துடுச்சு கொஸ்டினில் ஏன்னா இல்லை ஸ்ட்ரெயிட்டிங் ஏஏ சிமிலாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி எடுத்தாச்சு தேங்க்யூ